தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஒரு பெண்ணுக்கு 20 வயதிற்கு பிறகு நாம் திருமணம் செய்து வைக்கிறோம். அப்போ அந்த 20 வயதிற்கு முன்பே செவ்வாய் அது மாதிரியான அமைப்பிலிருந்து செவ்வாய் தசை நடந்து முடிந்து விட்டால் செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் என்று சொல்லப்படுகிறது. கணவன் விஷயத்தில் சில அமங்கலமான விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் குழப்பம் வரும், குடும்பம் பிரியும், குடும்பம் இழக்கும். கணவன் விஷயத்தில் சில அமங்கலமான விஷயங்கள் வரும்னு சொல்லப்படுகிறது. கணவனே வர முடியாத பால பருவத்தில் 20 வயதிற்கு முன்பே செவ்வாய் தசை வந்துவிட்டு முடிந்து விட்டால், 7 செவ்வாய் இருந்தால் இதே போன்ற 7 செவ்வாய் இருக்கிற மாப்பிள்ளையை தான் பொருத்த வேண்டும், 8 செவ்வாய் இருந்தால் அதே 8 இது போன்ற மாப்பிள்ளையை தேடி பார்ப்பதற்குள் தகப்பனுக்கும் தாய்க்கும் தாவு தீர்ந்துவிடும். ஆனால் உண்மையில் என்ன, ஜோதிடம் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான சுருக்கமான திருமண தகவல் அமைப்பாளர்களே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஜோதிடம் எளிமையானதில்லை. ஒரு 30 வயசில் செவ்வாய் தசை வருது, பாதிப்புகளை செய்யப்போகிறது. 50 வயதில் வருது, பாதிப்புகளை செய்யப்போகிறது. செவ்வாய் தசையே குழந்தையில் முடிந்து விட்டது, 70 வயதிற்கு பிறகு வருகிறது அல்லது வரவே இல்லை. அவருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை. உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஆன்மீக கிளிட்ஸோட மிக முக்கியமான ஒரு சுவையான கேள்வி, ஐயா செவ்வாய் தோஷம் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி, அதனுடைய தாக்கம் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன? உண்மையில் செவ்வாய் தோஷம் என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஜோதிட நிட்டம் இன்றைக்கு வந்து கிளிட்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இந்த கேள்வி இருக்கிறது. பொதுவாக பெண்ணை பெற்றவருக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்ற வார்த்தையை கேட்டாலே அடிவயிறு கலங்கிவிடும் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தகப்பன் தாய்களுடைய நிலைமையாக இருக்கிறது. உண்மையில் 100,000 ஒருவருக்கு, 1,00,000 ஒருவருக்கு என்றோ ஒரு நாள், எப்போதோ ஒரு முறை, யாரோ ஒருவரை பாதித்த இந்த செவ்வாய் தோஷ அமைப்பு இன்றைக்கு பட்டி தொட்டியெங்கும் தமிழ்நாடு முழுக்க 7 செவ்வாய் இருந்தால், 8 செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம் என்கின்ற நிலைக்கு மாறி, நான் அடிக்கடி வருத்தப்படுவதைப் போல ஜோதிடர்களே தேவையில்லை, திருமண தகவல் அமைப்பாளர்களே ஜோதிடர்களாக மாறி, திருமண மீடியேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற திருமண புரோக்கர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவர்களே ஜாதகத்தை பார்த்தவுடன், ஆ உங்களுடைய பெண்ணின் ஜாதகத்தில் 7 செவ்வாய், 8 செவ்வாய், 2 செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று ஜோதிடம் மிக மலினமான அளவிற்கு போகக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி இந்த செவ்வாய் தோஷத்தில் தான் இருக்குது. சரி, அப்படின்னா செவ்வாய் தோஷம்னா என்ன தான் ஐயா? ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான ஒன்று, இந்த செவ்வாய் தோஷம் என்பது மூல நூல்களில் இல்லவே இல்லை. இடையில் வந்த, பிற்பகுதியாக வந்த ஜோதிடர்களுடைய அனுபவத்தில் எழுதப்பட்ட சில ஒரு முழுமை பெறாத விளக்க நூல்களில் தான் ஆங்காங்கே இந்த ஜோதிடத்தின் இந்த செவ்வாய் தோஷம் தலை காட்டுகிறது. நாங்களே உருவாக்கிட்டோம், செவ்வாய் 2, 4, 7, 8 இருக்கிறத 19 பார்த்து சொல்லிட்டோம். அது இன்றைக்கி எங்கேயோ போய் பெண்ணை பெற்றவர்களுடைய தூக்கத்தை தொலைத்து வைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. சரி, நேரடியான பதில், செவ்வாய் தோஷம் என்பது இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே இல்லை என்பது தான். எங்கேயோ அத்தி பூத்தார் போல 10,000 ஒரு பெண்ணை, 10,000 ஒரு ஆணை, 100,000 ஒருவரை பாதித்த ஒரு அமைப்பை இன்றைக்கு 19 கட்டி கொண்டு அழுகின்ற ஒரு துரதிருஷ்ட அமைப்புகள் தான் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் மட்டுமே தோஷம் என்கின்ற அளவிற்கு திருமண தகவல் அமைப்பாளர்கள், இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, 7 அந்த ஒரு படத்தில் வந்த கவுண்டமணி செந்தில் காமெடி வரும், இதே பெற்றுமா சொல்லிட்டே தான் வேணுமா அப்படின்னு கவுண்டமணி கேட்பார். அதே மாதிரியாக இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், 7 செவ்வாய் இருந்தால் இதே போன்ற 7 செவ்வாய் இருக்கிற மாப்பிள்ளையை தான் பொருத்த வேண்டும், 8 செவ்வாய் இருந்தால் அதே 8 இது போன்ற மாப்பிள்ளையை தேடி பார்ப்பதற்குள் தகப்பனுக்கும் தாய்க்கும் தாவு தீர்ந்துவிடும் என்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு ஜோதிடம் இப்படிப்பட்ட ஒரு கேலிக்குத்தாகி போய்விடும் என்பதை நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், இந்த ஜோதிடத்தை அருளிய ஞானிகளே ஜோதிடத்தின் இன்றைய நிலை இப்படி மாறிவிடும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையில் என்ன, ஜோதிடம் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான சுருக்கமான திருமண தகவல் அமைப்பாளர்களே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஜோதிடம் எளிமையானதில்லை. இன்றைக்கு அனுபவம் இல்லாத ஜோதிடர்களால் இந்த செவ்வாய் தோஷம் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை. உண்மையில் செவ்வாய் தோஷத்திற்கு 1,000 விதிவிலக்குகள் இருக்கின்றன. பருவத்தில் செவ்வாய் இப்போ 2, 4, 7, 8, 12 இருக்குது, அந்த தசை பருவத்தில் வருகிறதா என்பது மிக மிக நுண்ணியமாக பார்க்கக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு 20 வயதிற்கு பிறகு நாம் திருமணம் செய்து வைக்கிறோம். அப்போ அந்த 20 வயதிற்கு முன்பே செவ்வாய் அது மாதிரியான அமைப்பிலிருந்து செவ்வாய் தசை நடந்து முடிந்து விட்டால் செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் என்று சொல்லப்படுகிறது. கணவன் விஷயத்தில் சில அமங்கலமான விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் குழப்பம் வரும், குடும்பம் பிரியும், குடும்பம் இழக்கும். கணவன் விஷயத்தில் சில அமங்கலமான விஷயங்கள் வரும்னு சொல்லப்படுகிறது. கணவனே வர முடியாத பால பருவத்தில் 20 வயதிற்கு முன்பே செவ்வாய் தசை வந்து விட்டு முடிந்து விட்டால் இந்த குற்றம் இல்லை,
கண்டிப்பாக இல்லை. ஒரு நிலையில் 70 வயதிற்கு பிறகு செவ்வாய் திசை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 70 வயதில் வரும் பொழுது கணவனுக்கு 75 வயது வரும் இல்லையா, அப்போது வந்தாலும் குற்றம் இல்லை. ஆக செவ்வாய் திசை முன்பே முடிந்து விட்டாலும், பருவம் தாண்டி வயோதிக வயதில் வந்துவிட்டாலும் செவ்வாய் தோஷம் என்கின்ற அமைப்பு செல்லவே செல்லாது. இன்னும் பார்த்தீர்களேயானால் சிலருக்கு செவ்வாய் திசை வரவே வராது, அவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் இல்லவே இல்லை. ஆகவே 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் கூட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்பில், குருவின் வீட்டில், சுக்கிரனின் வீட்டில், 12 வீடுகளில் இந்த 4 வீடுகளில் இருக்கின்ற கிரகங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, இருக்கின்ற செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. குருவின் பார்வை, குருவின் இணைவு, செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் இணைவு, வளர்பறை சந்திரனின், ஒளிமிகுந்த சந்திரனின் இணைவு போன்ற அமைப்புகளோடு சுபத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல விதமான மன வாழ்க்கையை, நல்ல விதமான கணவனை 7 இருந்தாலும் 8 இருந்தாலும் தரவே செய்வார். அவர் அது ஒரு யோகம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆக இதை கூட பொத்தாம் பொதுவாக பார்க்காமல், 7 செவ்வாய் இருக்கிறது 8 செவ்வாய் இருக்கிறது, இந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த ஆணுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டா, ஜோதிடம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு அவ்வளவு குறுகி போய்விட்டது, அவ்வளவு சுலபமாகிவிட்டதா என்னன்றதான் உண்மையான அமைப்பு. ஆகவே உண்மையை சொல்லப்போனால் செவ்வாய் தோஷம் என்பது அத்தி புத்தார் போல செவ்வாய் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் எப்போதோ பருவத்தில் அதனுடைய அமைப்புகள் வரும்போது பாதிக்க செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் அது எல்லோருக்கும் வருவதில்லை. செவ்வாய் சனியுடன் கூடி சனியால் பார்க்கப்பட்டு ராகுவுடன் கூடி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், இதில் கேதுவை நான் தனியாக எடுத்துருவேன், என்னுடைய சூட்சுமவள கோட்பாட்டின் அடிப்படையில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து மட்டும் இருந்தாரேயானால் நிச்சயமாக சுப விஷயங்களை செய்வார். செவ்வாயே யோகக்காரனாக மாறிவிடுவார் அவருடைய தசையில். ஆகவே செவ்வாய் சனி ராகு போன்றவைகள் 7, 8, 2 இந்த 3 பாவகங்களில் கடுமையான பாபத்துவமாக அமைந்திருக்கும் போது செவ்வாய் திசை வருமாயின் ஒருவருக்கு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் இது வருவதில்லை. இதை கணிக்கின்ற ஜோதிடர்கள் இப்போது அருகிக் கொண்டே வருகிறார்கள். இளைய தலைமுறை ஜோதிடர்கள் தான் இப்போது அந்த யூடியூப் சமூக ஊடகங்களின் தயவினால் என்னை போன்றவர்கள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு செவ்வாய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இங்கே வந்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக செவ்வாய் தோஷம் என்பது முற்றாக முழுவதுமாக விதியை விட விதிவிலக்குகளின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டியது என்பதன் அடிப்படையில், செவ்வாய் சுபத்துவமாக 2, 7, 8 இடங்களில் இருந்தால் கூட செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக பலன் தராது. அதே நேரத்தில் அப்படியே இருந்துவிட்டாலும் இந்த 7, 7, 8, 8 செவ்வாய் இங்கே இருக்கின்ற அதே இடத்தில்தான் அந்த மணமகனுக்கு, அந்த மணமகளுக்கு அதே இடத்தில்தான் இருக்கும் என்பது கதைக்கு உதவாத, கேட்டாலே நகைப்பை தருகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஜோதிடம் அந்தளவுக்கு ஒரு சுலபமாக போனது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி மேரேஜ் மேட்ரிமோனியல்காரங்களே பார்த்துட்றாங்கன்னா அப்புறம் ஜோசியர்தற்கு. ஆகவே ஜோதிடம் இன்னும் ஆழமாக, நுணுக்கமாக, விஞ்ஞான ரீதியில் சொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஜோதிடனாகிய நான், இளைய தலைமுறை ஜோதிடர்கள் இதை பின்பற்றி இப்போது சொல்ல ஆரம்பித்து விட்டதால் மெதுமெதுவாகவே தமிழ்நாட்டை பீடித்திருக்கின்ற இந்த செவ்வாய் தோஷம் அதே செவ்வாய்க்கு அதே செவ்வாயைத்தான் பொருத்த வேண்டும் என்கின்ற வழக்கம் நிச்சயமாக இன்னும் சில 10 ஆண்டுகளில் வழக்கொழிந்து போய்விடும். பெண்ணை பெற்றவர்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நீங்கள் பரிகாரம்னா என்னன்னு கேட்குறீங்க. இறை தான் பரிகாரம், இறை வழிபாடு தான் பரிகாரம். தாக்கம் என்ன என்பதை சொல்லிவிட்டேன். அத்திபுத்தார் போல யாரோ ஒருவருக்கு இன்னொன்று சொல்லப்போனால், பழங்கால பாடல்களின் மாதிரி சில விஷயங்களை அப்டேட்டே பண்ண முடியாது, பண்ணாமல் இருக்கிற சாஸ்திரங்க எங்கள் சாஸ்திரம், தெய்வீக சாஸ்திரத்தின் போர்வையில். நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு வருஷம் நம்ம ஆப்பு, வருஷத்துக்கு வருஷம் சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஜோசியம் மட்டும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானிகள் என்ன சொன்னார்களோ அவர்கள் குப்பைகளை சொல்லியிருந்தால் கூட, ஒரு ஜோதிடர் தன்னுடைய அனுபவத்தை விளக்க நூலாக எழுதிவிட்டு போய்விட்டார். எழுத்தில் எழுதுவது எல்லாம் தெய்வீகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் மட்டும் இன்னும் நிலைத்து கொண்டிருக்கிறது, மற்ற இடங்கள்லாம் இல்லவே இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஜோதிட மேதை அவருடைய காலத்தில் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டார்னா அதை அப்படியே பிடிச்சி தொங்குறோம். அந்த செவ்வாய் தோஷமும் ஒன்று, சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் எந்த இடத்துல இணைந்திருந்தாலும் அமங்கலமான ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணுக்கு சொல்வார்கள். அப்படி ஒரு பாட்டே இருக்குது. இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கிருந்தாலும் வாலிபம் தண்ணில் அமங்கலே ஆவால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை 30 நாட்களுக்கு கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒன்று. எல்லா வருடங்களிலும் சூரியனும் செவ்வாயும் ஒரு 30 நாட்களுக்கு தோராயமாக கண்டிப்பாக இணைவார்கள். அப்போ அந்த 30 நாட்களில் பிறந்த அத்தனை பெண்களுடன் குழந்தைகளுக்கும் இது போன்ற ஒரு துக்கமான விஷயங்கள் நடக்குமானா, அதற்கு ஜோதிடர்களே பதில் இருக்காது. ஆகவே ஜோதிடம் என்னதான் இருந்தாலும் அப்டேட் செய்யப்பட வேண்டிய சாஸ்திரம் என்பதை இன்றைக்கு வருகின்ற ஒரு இளைய தலைமுறை ஒத்துக்கொண்டு போவதால், பரிகாரம் என்று சொல்லப்படுவது செவ்வாய்க்கு இறை வழிபாட்டு தேவை, வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இதை போய் வந்து பரிகாரமாக வழிபட்டு
அந்த சம்பந்தப்பட்ட குழந்தையோ அந்த சம்பந்தப்பட்ட இளைஞரோ அல்லது அவர்களுடைய தாய் தகப்பனோ நல்ல விதமாக போய் இறையை கும்பிடுவதை தவிர வேறு எதையும் நான் பரிகாரம்னு சொல்ல மாட்டேன். செவ்வாய் தோஷம் என்பது நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லாத ஒன்று. அது அத்தி புத்தார் போல யாரோ ஒருவரை லட்சத்தில் ஒருவரை பாதிக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அப்படி பாதிப்பதற்கு அந்த செவ்வாய் பாவத்துவமாக இருக்க வேண்டும். சனி ராகுவோடு சேர்ந்து பருவத்தில் வர வேண்டும். ஒரு 30 வயசில் செவ்வாய் தசை வருது, பாதிப்புகளை செய்யப்போகிறது. 50 வயதில் வருது, பாதிப்புகளை செய்யப்போகிறது. செவ்வாய் தசையே குழந்தையில் முடிந்து விட்டது, 70 வயதிற்கு பிறகு வருகிறது அல்லது வரவே இல்லை. அவருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை, அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்காது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய செவ்வாய் சுபத்துவமாக இருந்தார், குரு சுக்கர வளர்பறை சந்திரன் போன்றவர்களோட தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் தோஷத்தை செய்வதற்கு பதிலாக மிகப்பெரிய நல்ல மன வாழ்க்கையை அவருடைய தசையில், நல்ல கணவன் நல்ல மனைவி மிகப்பெரிய தனலாபங்களை அவருடைய தசையில் கொடுக்கப் போகிறார் என்பதே இந்த செவ்வாய் தோஷத்தின் பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கமாக இருக்க முடியும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.